வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறப்போ அதோட முடிவு வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தா நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த முடிவு பலருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்தா அதோட நல்ல சந்தோஷம் கொடுக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் மேலே அதை அப்ரிசியேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி தான் எனக்கு இந்த யூடியூப்பில் போயிட்டுருக்கிறது. தினமும் ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு வர்றேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஒரு டாபிக் எடுத்து பல விஷயங்களை நான் சொல்லிட்டு வர்றேன். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சரியான விதத்தில் பல நேரங்களில் பல இடத்துல நல்ல நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். பர்டிகுலராக கமெண்ட் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. இதே போல் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை எழுதுகிறப்போ தான் நமக்கும் பல நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமா எப்படி டிசைனிங் ஃப்ரீயாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற விதத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த போஸ்டிங் தான் இன்றைக்கி வர இருக்கிறது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ், ஃப்ளையர் ஆச்சு இல்லைனா ஒரு ஃபேஸ்புக்குக்கான ஒரு போஸ்டர் ஆச்சு, என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற விதத்தில் இந்த சைட் இருக்கிறது. அதனால் இந்த சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை நீங்களே செஞ்சுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்றத எனக்கு சின்னதாக கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் அப்படின்றதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, canva.com அப்படின்றது தான் அந்த வெப்சைட் பேர். ஸோ அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, அது எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், பல நல்ல தகவல்கள் அதில் இருக்கிறது. உங்களுக்கு காசு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். டிசைனிங் பார்ட்டில் கொஞ்சம் காசை நிறைய காசை மிச்சப்படுத்தலாம். பல நேரங்களில் உங்கள் நண்பர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக உதவ போகிறது, நோ டவுட். ஓகே, இங்கே யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பெருசாக ஒரு லைக் கொடுங்க, தென் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து canva.com அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். என்னோட பேர் பியார் இலால், businesspannalam.com இருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு canva.com வந்தாச்சு. இப்போ canva.com ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்துட்டு சைன் அப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன், அதனால் நான் டைரெக்டாக லாகின்க்கே போயிடுறேன். ஸோ லாகின் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் போகிறேன். ஒன்ஸ் லாகின் போன பிறகு எனக்கு இந்த மாதிரி பேஜ் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறப்போ அங்கே என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது, என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், டெம்ப்ளேட்ஸ், ஃபியூச்சர்ஸ், லேர்னிங், ப்ரைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸில் போனீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா, பர்சனல், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எஜுகேஷன், ட்ரெண்டிங் அப்படின்ட்டு கேட்டகரி கொடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு சப்டைட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான நமக்கு அந்த டைட்டிலில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம டிசைன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இது வந்து டைரெக்டாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கிரியேட்டிய டிசைன்ஸ் அப்படின்னு இருக்கிறது. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறப்போ இங்கே வந்து கஸ்டம் சைஸாக இல்லை வந்து ஸ்டார்ட் வித் அன் இமேஜ், அப்புறம் போஸ்டர், இன்ஃபோகிராஃபிக் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு டிசைன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபைன், இப்போ நான் வந்து போஸ்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போஸ்டர்ஸை கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேரியஸ் டிசைன்ஸ் அவங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இட் மீன்ஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அப்போது வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இதை வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஒன் செகண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரீ ஓப்பனிங் சேல் அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் இங்கே ஒரு இமேஜ் இருக்கிறது. எனக்கு இந்த இமேஜ் வேணாம், எனக்கு வந்து என்னோடய லோகோ வேணும் அப்படின்னா
நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணின பிறகு இந்த இடத்துல என்னோட லோகோ கொண்டு வரேன். ஸோ அப்லோடு அப்படின்னு சொல்லி லோகோ பண்ண போகிறேன். பட் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு. இம்மிடியேட்டாக நான் அதை கொண்டு வந்து இப்படி வச்சிட்றேன். வச்ச உடனே அதை ஆட்டோ ஃபிட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிட் ஆகிடும், ரவுண்ட் ஆகிடும் இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து கிராண்ட் ரீ ஓப்பனிங் சேல். ஓகேங்களா? இது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஒரு இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. மண்டே டு சண்டே அப்படின்ற மாதிரி வேணும். எனக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்னா இந்த கலர் எப்படி சூஸ் பண்ணிட்டோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் இங்கே இருக்கும். நம்ம வந்துட்டு ரெட் கலர் பிடிச்சோன்னா இங்கே ரெட் கலர் வந்துடும், இல்லை ப்ளூ கலர் பிடிச்சா ப்ளூ, அந்த மாதிரி வந்துடும். ஓகேயா? என்ன கலர் வேணுமோ நம்ம அங்கே வந்து அதை செலக்ட் பண்ணால் போதும். இந்த ப்ளூ கலரை பிடிச்சோம்னா ப்ளூ கலர் வந்துடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேரியஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. இப்போ கீழே வந்து எனக்கு இருக்கிற இந்த கலர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா, அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் பேலட் வரும். அந்த இதில் போயிட்டு நான் ஒரு டார்க் கலர் பிடிக்கிறேன். அப்போ எனக்கு எழுத்து தெரியல அப்படின்னா இந்த எழுத்து அப்படி பிடிச்சிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டு வந்து டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு பிளாக்ல இருக்குது, எனக்கு ஒயிட் வேணும் அப்படின்னா கீழே வந்து ஒயிட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்புறம் என்னோடய வெப்சைட் இங்கே நான் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வேறு வெப்சைட் எதுவும் இருக்கிறது, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம்னு இங்கே டைப் பண்ணியாச்சு. இங்கே வந்து எதாவது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இங்கே இருக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். அங்கே மாறுதுங்களா கீழே? ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற ஃபாண்டை இப்போ அதை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். இப்போது இந்த டிசைன்ஸ் ஓவர்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது பிடிச்சிடுத்து, ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது நம்ம இதை டவுன்லோட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ரைட் சைடில் பாருங்கள் மேலே மூணு டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு வருது. இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து டவுன்லோடு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க, ஃப்ளையர்ஸில் எப்படி வரும், கிஃப்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் எப்படி வரும், பிஸ்னஸ் கார்ட்ஸில் எப்படி வரும், போஸ்ட் கார்ட்ஸில் எப்படி வரும் அப்படின்னு வேரியஸ் டிசைன்ஸ் நமக்கு போட்டு காட்டுறாங்க. இதோட மீனிங் என்னென்னா, வெளிநாட்டில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கிறது. அதனால் வந்துட்டு அவங்க அதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நமக்கு அது தேவைப்படாது, இப்போது டவுன்லோட் தான் எனக்கு தேவை. ஸோ நான் டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கிது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி இப்படி வேரியஸ் இது இருக்கிறது. ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம பண்ணிக்க வேண்டியது. பிஎன்ஜினா கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் கொடுக்கறது, அதனால் அதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும், நம்ம செய்யக்கூடிய அந்த டிசைனிங் பார்ட்டில் ஏதாவது அவங்களுடைய வாட்டர் மார்க் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் காப்பிரைட்ஸ் உள்ளது அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தோடைய காப்பிரைட்ஸ் உள்ளது. அப்போது இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறப்போ அது வந்து மணி கேட்கும், மணி பே பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண விடும். இப்போ இங்கே எதுவுமே காப்பிரைட்ஸ் கண்டென்ட் காணாம். ஸோ அட் மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் கூட ஃப்ரீ ஆப்ஜெக்டாக தான் இருக்குது, அதனால் அவங்க வந்து எதுவுமே நம்மக்கிட்ட கேட்குறதில்ல. இன்கேஸ் வந்து இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே இன்செர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாமே. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ரீ அப்படின்னு போட்டுக்க பாருங்கள், இதை தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சிடலாம். வச்சுட்டோன்னா இதை கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிட்டோன்னா ஓரத்தில் இப்படி வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும்னா இப்படி ஷார்ட்டாக பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ வேறு இன்னொரு பூ இந்த பக்கம் வைக்கலாம். ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ இங்கே வச்சிடலாம் வேண்டியது. ரெண்டு பக்கம் ரெண்டு பூ வச்சாச்சா, அவ்வளோதான். இப்போ எகைன் நான் அங்கே போயிட்டு டவுன்லோட் கொடுக்க போகிறேன். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே நான் வந்து பிஎன்ஜி செலக்ட் பண்ணுறேன். இப்போது டவுன்லோட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக என்னோடய ஃபோல்டர்லேயே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டிசைனிங் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உடனே நம்மளால் பண்ண முடிய டிசைன் இது. ஃபைன். இப்போது இதில் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நார்மலாக நமக்கு வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையும் வந்து
அவங்க போஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு தனி சைஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சைஸில் பண்ணாதான் அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் உட்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு A4 பேஜஸ் அப்படின்னு சொல்கிற கூட இருக்குது, அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைஸ் இருக்கிறது, அதனால் நமக்கு அந்த சைஸ் எல்லாம் தெரியாமலே இருக்கும். அப்போ தெரியாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி சைட்டில் நேரடியாக அவங்க எல்லாமே ரெடி பண்ணியே வச்சுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியான்னு கிளிக் பண்ணோம்னா சோசியல் மீடியாவில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடியாகவே அவங்க வச்சுருக்கிறாங்க. இங்கே இன்ஸ்டாகிராமில் இப்படி வரும், நீங்கள் இதை செய்யுங்க, ஸ்டோரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ இங்கே ரெடியாகவே அந்த டிசைன் பண்ண ஃபார்மேட் இங்கே ரெடியாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு யாராக்கோ மேரி கிறிஸ்மஸ் நமக்கு வந்து ஒரு கிரீட்டிங் அனுப்பணும்னா இங்கே ரெடியாகவே அந்த போஸ்டர்ஸாக ரெடியாக இருக்கும். அதில் போயிட்டு நம்ம கலரோ இல்லை லெட்டர்ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணி நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப் தம்ப்நெயில்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ யூடியூப்பில் நம்ம ஒரு தம்ப்நெயில் போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சு டக்குன்னு முடித்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாமே தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு பதில் நம்ம வேறு ஒரு இமேஜை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸில் போகிறோம். ஃபோட்டோஸில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் வைக்கிறேன். வச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி சைஸில் கிடைக்குது. இப்போ பொசிஷன் கேட்குறது. பொசிஷன் வந்து என்னென்னா பின்னாடி போ அப்படின்னு சொல்லி சொல்லணும், பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லணும், பேக்வேர்ட் இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட் போ அப்படின்னு சொல்லணும், இன்னும் பின்னாடி போ, இன்னும் பின்னாடி போ, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி போயாச்சு. ஸோ லெட்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்தாச்சு. ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னா கூட இந்த பொசிஷனில் போயிட்டு இங்கே நம்ம கிளிக் பண்ணால் டூ ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல அப்படியே வரும், முன்னாடி வந்துடும். ஃபார்வர்ட்னால் ஒரு ஸ்டெப்பு வரும். அந்த மாதிரி லெஃப்டில் கொஞ்சம் இதாகணும், ரைட்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் பார்த்து செய்ய முடியும். இந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் விஷயம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை நான் டவுன்லோட் கொடுக்க போகிறேன். இங்கே மேலே இருக்க பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் PNG சஜஸ்டட், ஓகே அவ்வளோதான், டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்துட்டு இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சுல, இம்மிடியேட்டாக எனக்கு தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் இம்மிடியேட்டாக உங்களால் செய்ய முடியும், அதுதான் இங்கே விஷயம். அதனால் இந்த டெம்ப்ளேட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கிறது. சரி, இப்போ வந்து எல்லாம் அட்வான்ஸ்டாக நம்ம பல விஷயங்களை சொல்லியாச்சு. நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த சைட்டு இருக்குது அப்படின்றத நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், பட் கற்றுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். நிறைய நிமிஷம் பண்ணோம்னா அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து டிசைன்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த டிசைன்ஸ் பண்ணது இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்னென்ன டிசைன்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? அதை தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் டிசைன்ஸ் பண்ணி உங்களுடைய என்ன பர்பஸோ அந்த பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கு போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி எனக்கு அந்த சைஸில் ரெடியாக இருக்கும், ஓகேங்களா? என்ன கலரில் வேணும்னு கேட்குறான், ஓகேங்களா? நான் வந்து மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கலரில் இருக்கிற இதெல்லாம் கிடச்சிருச்சு. விளம்பரம், விளம்பரம் நம்ம பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், போஸ்டர்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு பிங்க்கு ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க, ஒன்று ஒன்று கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உறுதியாக உங்களால் ஒரு செமையான டிசைன்ஸ் பண்ணி எல்லாரையும் அசத்த முடியும். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது, ஃபைன். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரைசிங் அப்படின்றப்போ என்ன சொல்கிறான், ஃப்ரீ, ப்ரோ, என்டர்பிரனர், எஜுகேஷன், நான் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. அப்போது நான் வந்துட்டு அது மேலே கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீயில் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோவில் போகணும் அப்படின்னா ஒரு 5 பேர் நீங்கள் சேர்ந்துக்கணும், 5 பிஸ்னஸ் பீப்புள் சேர்ந்து இந்த மாதிரி ப்ரோவில் எடுத்து செய்யலாம். அப்போது ஒரு 119 ரூபா அப்படின்னா ஒரு 8000 ரூபீஸ் வருது. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 8000 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இப்போ ஒரு 5 பேர் அப்படின்றப்போ ஒரு 1500 ரூபா அந்த மாதிரி தான் வரும்.
இயர்லிக்கு ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபா. ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தாச்சுன்னா அதை அஞ்சு பேர் இந்த மாதிரி லாகின் பண்ணி அந்த அஞ்சு பேரும் செமையாக அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு தேவையான போஸ்டர்ஸை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு லயன்ஸ் கிளப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 5 நண்பர்கள் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் வாங்கியாச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கிரியேட் ஒன் பிராண்ட் கிட் அண்ட் அப்லோட் யுவர் ஓன் ஃபாண்ட்ஸ் அண்ட் லோகோஸ். இதெல்லாம் பண்ண முடியும், நம்முடைய ஓன் ஃபாண்டெல்லாம் அங்கே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் கிளிக் டிசைன் மேஜிக் ரீசைஸ், அப்புறம் 420,000 ப்ளஸ் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ், நியூ டிசைன்ஸ் டெய்லி வருமா, 75+ மில்லியன் ப்ரீமியம் ஸ்டாக் ஃபோட்டோஸ், அப்பா வீடியோஸ் ஆடியோ அண்ட் கிராஃபிக் ஃப்ரீ டு யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு 100 GB வரைக்கும் நீ சேவும் பண்ணலான்ற, ஆன்லைன்லேயே சேவ் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. எப்படி இருந்தது நான் இப்போ எடுத்து சொன்னது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காரணம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்காக இப்படி உள்ளே போய் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்து பார்த்து சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு இன்னும் ஆர்வம் வரும், இன்னும் என்னென்ன சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை கற்றுக்குவேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸுங்க, இது வந்து லோகோங்க. சில பேருக்கு வந்து லோகோ தேவைப்படும், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் சார் அப்படின்னா போதும், இதை கிளிக் பண்ணிட்டானா போதுங்க, ஃபுல்லாக லோகோவாக இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு லோகோ வேணும்னா நீங்கள் இம்மிடியேட்டாக இப்படி கிளிக் பண்ணி, இப்போ இந்த லோகோ வேணும் ஃப்ரீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீன்னு போட்டிருக்க லோகோ எனக்கு வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக இங்கே போய்ட்டு உங்கள் பேரை எல்லாம் மாற்றி ஆஸ் யூஸ்வல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். ஃபைன், இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தேவையான அனிமேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களும் இங்கே இருக்கிறது. ஸோ அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், வீடியோக்கான விஷயங்களும் இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸில் வரக்கூடிய விஷயங்களும் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து ஃப்ரீ இருக்கும், மணி பெய்டு இருக்கும், அதெல்லாம் என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ வீடியோ ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறான்னா இங்கிலீஷ் லெசன் அப்படின்னா எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வர்றது. ஸோ இதில் வந்துட்டு ஒன்று ஒன்று நம்ம வந்து இதில் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது வந்து அனிமேட் பண்ணணும் அப்படின்னா நன்னுன்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் பேன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எல்லாமே அப்படி உள்ளேருந்து வருது. ரைஸ் அப்படின்னா அப்படி கீழேருந்து வருது. இதில் இந்த ஸ்டார்லாம் இந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள், கிரீடம் மாதிரி போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து ப்ரோவில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இது பாருங்கள் அப்படி அப்படி பறந்து பறந்து வர்றாருல, அவ்வளோதான், இது ஃபேடு, அப்படியே ஃபேட் ஆகிட்டு வர்றது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் அவசியம் அங்கே போய் கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வந்து ப்ரெசன்ட் அண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ கோ டு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்துடுது. ஸோ ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல மைக்கை அலோவ் பண்ணியாச்சுன்னா நம்ம அங்கே பேசுகிறதும் அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டவுன்லோட் பண்ண முடியாதான் மேட்ரு, அவ்வளோதான். பேக் டு இங்கே வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ எகைன் நான் வந்து ஹோமுக்கே வந்துடுறேன். ஸோ நிறைய இருக்கிறது. ஸோ இது வந்து மணிக்கணக்கில் ஆகும். இதை நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ரெசியூம் பண்ணலாம், ஃப்ளையர் பண்ணலாம், இந்த மாதிரி எக்காச்சக்கம் இருக்கிறது. ஸோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ டெஸ்க்டாப் வால்பேப்பர், ஃபோட்டோ கொலாஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணி நீங்களும் நிறைய கற்றுக்குங்க. ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவசியம் மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் வந்து ஆன்லைனை பொறுத்தளவுக்கு டெய்லி டெய்லி பல விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கு தகுந்தப்பில் தேவையான நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நான் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் டெய்லி கற்றுக்குங்க. நிறைய விஷயங்கள் எடுத்து உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், என்னென்னா ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா 5 நண்பர்கள் சேர்கிறப்போ ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி 5 பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1+4 அப்படி யூஸ் பண்ணுறப்போ
அந்த நாலு பேர் அந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு 8,000 ரூபீஸ் வர வரைக்கும் ஒரு பேமெண்ட் பே பண்ணியாச்சுன்னா இயர்லிக்கு சொல்கிறேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற எல்லா யூட்டிலிட்டிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிஸ்னஸுக்கு அவசியம் இது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது போல் இன்னும் பல நல்ல நல்ல டூல்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஓகே, வரக்கூடிய நாட்களிலும் இதே போல் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஓகே, கமெண்ட் எழுதுறதுக்கு மறக்க வேணாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக்கும் கொடுக்கறத மறக்க வேணாம். லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டயும் இது போல் விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.